வணக்கம். இன்னைக்கு நம்ம தங்கத்தை பத்தி பார்ப்போம். அதாவது தங்கம் பாத்தீங்கன்னா, தங்கம் ஒரு வசீகரமான ஒரு உலகம். தங்கத்தை வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, எல்லாருமே தங்கம் கண்டிப்பா பிடிக்கும். தங்கம் வந்து நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு உலகமும் கூட. அதாவது தங்கத்தை விட காஸ்டியா இருக்குன்னா பிளாட்டினம் இருக்கு, டைமண்ட் இருக்கு. ஆனா டைமண்டையும் பிளாட்டினத்தையும் மக்கள் வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா மக்களுக்கு அதோட கிடைக்கிறது இல்லை, அது ஒரு காரணம். தங்கத்தை வந்து அதிகமா வருதுனால தங்கம் வந்து நமக்கு நல்ல வந்து எல்லாத்துலயும் கிடைக்குது, அது ஒரு பெரிய ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை மேல வந்து முதலீடு பண்ணலாம், தங்கத்து மேல முதலீடு பண்ணலாம். பிளஸ் வந்து நீங்க தங்கத்தை வந்து அடமான வைக்கலாம், இதுக்கெல்லாமே தங்கம் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் எதா இருந்தாலும் மெயின் வந்து நமக்கு மெயின் ஒரு இது வந்து உணர்ந்தது பத்தியே தங்கம் தான். இந்த தங்கத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் எப்படி உருவானது, பூமிக்குள்ள எப்படி தங்கம் வந்தது, இதை வந்து நிறைய பேருக்கு பலவிதமான இது இருக்கு. ஆனா வந்து அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் எப்படி பூமிக்குள்ள வந்ததுன்னா ஒரு சூப்பர் ரோமான்னு சொல்லி பல, அதாவது பூமி தோன்றது இல்லையா அப்பவே அந்த காலகட்டத்திலேயே, அதாவது சோலார் சிஸ்டம் உருவான அந்த சமயத்திலேயே வந்து தங்கம் எப்படி வந்து வந்தது அப்படின்னா, அந்த சூப்பர் நோவாங்கிற ஒரு நட்சத்திரம் உடைஞ்சு அந்த நட்சத்திரத்துல இருந்து என்ன பண்ணா, அங்கே நட்சத்திரம் வந்து உடைச்சு அந்த பகுதியில் அந்த நட்சத்திரத்தின் பகுதி வந்து பூமியில வந்து உள்ள போய் விழுந்து உள்ள பகுதி உள்ள ஆயிடுச்சு, ஆழமா உள்ள போயிடுச்சு, போய் அது மூலமா தங்கம் உருவாச்சு அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மற்ற நட்சத்திரங்களும் சேர்ந்து உடைஞ்சுதான் பூமியில வந்து உருவாகிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பூமிக்குள்ள வந்து புதிய பாறைகள், அந்த பாறைகள்லயும் வந்து தங்கம் அந்த நட்சத்திரம் பகுதி விழுந்து அந்த பாறையிலும் வந்து பூமியில வந்து உள்ள பதுங்கி இருக்கு, உள்ள வந்து இருக்கு. அது மூலமும் தங்கத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தங்கத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளாகவே தங்கத்தை கிரேக்கர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரேக்கர் அவங்க வந்து 5000 உடம்பா அதை தங்கத்தை பயன்படுத்தி இருக்காங்க. தங்கம் வந்து பண்டமாற்று முறைக்கும் தங்கம் பயன்படுது. அரசர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தங்க காசுகளா வந்து அதை பயன்படுத்தினாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய உற்பத்தியாளர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 130 தங்கச்சுரங்கங்கள் அங்கே இருந்து இருக்கு. உலகத்தையும் வந்து அவங்க தான் சப்ளை பண்ணாங்க. அதாவது 2006 வரைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உற்பத்தியாளர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து தங்கம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சைனா மற்ற நாடுகள் வந்து தங்கத்தை உற்பத்தி பண்ணிட்டு வராங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தங்கச்சுரங்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில தங்கச்சுரங்கம் கேஜிஎஃப் சொல்றாங்க இல்லையா, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சுரங்கம். அந்த சுரங்கத்துல வந்து 1871 வந்து தங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 அடி உள்ள போயிடுச்சு, அந்த அளவுக்கு ஆழமா உள்ள வந்து போயிடுச்சு. இன்னமும் தங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா நாடு வந்து தங்கத்தை பயன்படுத்துறது வந்து ஒரு முன்னிலையில் உள்ள ஒரு நாடு. தங்கத்தை வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால இந்தியா ஒரு முன்னிலை வகிச்சுட்டு இருக்கு. ஆனா உற்பத்தி ஆகும் எந்தளவுக்கு உற்பத்தி ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு உற்பத்தி தான். ஆனா வந்து பயன்படுத்துறது வந்து அதிகமான ஒரு பயன்பாடு இருக்கு. இந்த தங்கம் கோலம் தங்க சுரங்கம் தான் ஒரு பெரிய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய தங்க சுரங்கம். இந்த தங்கத்தை பாத்தீங்கன்னா உள்ள இருந்து கலப்படமா இருப்பாங்க, எடுத்து 11 டிகிரி செல்சியஸ்ல அதை வந்து உருவாங்க, உருக்கிதான் வந்து தங்கமா அதை வந்து எடுக்கிறாங்க. தங்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபரணங்கள் பண்றாங்க. 24 கேரட்டும் பண்றாங்க, 22 கேரட், அதாவது 24 கேரட்ல உள்ள தங்கத்தை நம்ம வந்து இது பண்ண முடியாது, ஆபரணம் பண்ண முடியாது. இழுத்து அப்படியே இழுக்கும், ரப்பர் மாதிரி வரும். அதை வந்து வேற உலகங்கள் சேர்ந்தால்தான் அதை வந்து நம்ம வந்து ஆபரண தங்க பயன்படுத்த முடியும். அதுக்கு வந்து 22 கேரட்னு சொல்லுவாங்க. இந்த 22 கேரட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால்மார்க் தங்க நகைன்னு சொல்லுவாங்க. ஹால்மார்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ், அதாவது BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், அவங்க தர ஒரு முத்திரை தான் அந்த நகை, அந்த தங்கத்தின் தரத்தை பொறுத்து அவங்க தர ஒரு முத்திரை தான் அந்த பிஸ்வுடைய முத்திரை, ஹால்மார்க் முத்திரைனு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 906 நகைன்னு சொல்லுவாங்க. 906னா 91.6 தங்கம் இருக்கும், 8.4 வந்து காப்பர் அல்லது சில்வர் கலந்து தான் உங்களுக்கு வந்து 906. அதே மாதிரி கேடியம் நகைன்னு சொல்றாங்களா, கேடியம் நகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்மியம் கலந்துருப்பாங்க, அதாவது காப்பர் வந்து 92.2 தங்கம் இருக்கும், 92.2 தங்கம் இருக்கும், 8% வந்து சதவீதம் கேட்மியம் இருக்கும். கேட்மியம் உலகம் வந்து கலக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு தங்கத்துவங்களுக்கும்
இன்னொரு தங்கத்துகளுக்கும் அந்த சேர்க்கறதுக்கு கேட்மியத்தை யூஸ் பண்றாங்க. அந்த கேட்மியத்தை யூஸ் பண்ணும் தங்கம் வந்து அதே தரமா இருக்கு. உங்களுக்கு வந்து நம்ம நாளைக்கு மாற்றும் பொழுதும் அதை மாற்றும் போதும் உங்களுக்கு வந்து தங்கம் அதே குவாலிட்டியை கிடைக்கும், அதே விலைக்கு அது வந்து போகும். ஏன்னா அந்த கேட்மியங்கிறது ஒரு வாயுவா மாறிடும். அதனால வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கத்துடைய அந்த ஜாயின் பண்றது தரமான தங்கமா இருக்கும். அதான் கேட்டி நாங்க சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கத்தை வந்து விலை வந்து உங்களுக்கு நாளுக்கு நாள் ஏற்றம் இறக்கமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கத்தோட எப்படி எல்லாம் கேட்பாங்க, எப்படி தங்கத்தோட விலை வந்து இப்படி ஏற்றம் இறக்கமா இருக்கு அப்படின்னு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன பாத்தீங்கன்னா, தங்கத்தை நம்ம வெளியில இருந்தா வாங்கணும். அதாவது நம்மளோட தங்க உற்பத்தி கிடையாது, நம்ம வந்து வெளியில இருந்தா வாங்கணும். அப்ப அமெரிக்கன் டாலர் கொடுத்தா தங்கத்தை நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்கு. அமெரிக்கன் டாலர் கொடுத்து வாங்கும்போது நம்ம இந்திய ரூபாய் இருக்கு இல்லையா, இந்திய ரூபாய் கொடுத்தா நம்ம அமெரிக்கன் டாலர் வாங்கணும். நம்ம இந்திய ரூபாய் வந்து வீழ்ச்சி, எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தோ நம்ம அதிகமான டாலர் கொடுத்து தங்க டாலர் கொடுத்து தங்க தவற முடியும். சோ இந்திய ரூபாய் வந்து இது குறையும் பொழுது, அதனுடைய மதிப்பு குறையும் பொழுது நம்ம அதிகமா டாலர் கொடுத்து தங்க வாங்குவோம். அப்போ தங்கத்துடைய விலை வந்து ஆட்டோமேட்டிக்கா உயர்வு. இதுதான் தங்கத்துடைய விலையுடைய உள்ள மாற்றங்கள். இப்ப தங்கத்தை பத்தி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இது ஆர்வம் நான் உங்கள் ஆர்வம். நிறைய வீடியோஸ் நான் பாருங்க, புது புது விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருப்பேன். நன்றி, வணக்கம்.